ஜென்மத்தை கடைத்தேற்று என்ன வழி என்பதை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எவன் எக்காலத்தில் இருப்பானோ, எவன் அழைக்கும் போது அஞ்சல் என்று சொல்லுகின்றானோ, அவனுடைய திருவடியை பூஜை செய்கிறேன். எதுக்காக பூஜை செய்கிறேன்? ஜென்மத்தை கடைத்தேற்று அருள் செய்வேன் என்று கேட்கிறேன். வேற என்ன கேட்கிறாய்? ஈச கடவுளை, ஈசனை, ஆசானை, வேற எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் ஒரே ஒன்று, உன் திருவடியை பூஜை செய்து ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். அது ஒன்று மட்டும் கொடுத்தால் போதும், வேற எனக்கு ஒன்று வேண்டாம் என்று மட்டும் கேட்கிறேன். சரியான இடத்துக்கு வந்து விட்டாய். தொர்வு மேற்கொண்டாலும் சரியான அறிவுள்ளவன் நீ, நீ தேறிக்கொள்வான். மற்றவன் தொர்வு மேற்கொண்டிருக்கிறானா? ஏதோ தொர்வு மேற்கொண்டிருக்கிறான். அவன் ஏதோ தொர்வு மேற்கொண்டான். அவன் தான் மனைவி விட்டுட்டு, மனைவி மக்களை விட்டுட்டு வெளியே வந்துடுவான். வள்ளுவன் ஏற்றுக்கொள்வானா? இதே ஓடப்படாட்ட. விஷயம் தெரிந்து, தொர்வு என்பது விஷயத்தை தெரிந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆக துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இல்லறத்தான். வறுமைப்பட்ட குடும்பமாக இருப்பான், பிள்ளைங்களை வச்சு நொந்து போயிட்டுருப்பா, அவனோ தண்ணி போடுறவனாக இருப்பான், நோய்வாய்ப்பட்டவனாக இருப்பான், பிள்ளைங்களை வச்சு தவா தவத்தவன் நின்றுக்கிட்டு இருப்பான். வருவான், ஐயா பிள்ளைகளாம் பசி என்ன, அப்படியா அப்படியும் அவனுக்கு வேணும், கொஞ்சம் ஏதோ கொடுத்து தருவ. ரொம்ப நல்ல மனசனாக இருப்பான், பொல்லாத வறுமை சூழ்ந்திருக்கும், அவனுக்கு பொருள் செய்யலாம். துவாதவர்கள் நுகர முடியாத வறுமைப்பட்டவன், சாப்பாடு இல்லாதவன், வறுமைப்பட்டவனுக்கு துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் அவன். இறந்தாருன்னா யாரோ அனாதியவன் இறந்தாலும் சரி, அந்த தெருவில் ஏழையிலேயவனுக்கு கையில் பணம் இருக்காது, அந்த இறந்தவர்களுக்கு பெரிய காரியத்துக்காக பொருள் உதவி செய்கிறானா? இல்லாத்தாருக்கு முத மூன்று கடமை, முத பாடலில் ஒரு மூன்று கடமை, அடுத்த பாடலில் ஒரு மூன்று கடமை. அப்போ தொடர்வு மேற்கொண்டவனுக்கு இப்படி சொல்லிட்டான். அடுத்து துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை, மூன்று பேர் இருக்கிட்டார். அடுத்து என்ன என்ன கடமைன்னார்? தென்புலத்தார், மூன்றாவது பாடல். தென்புலத்தார், தென்புலம் என்பது இந்த தென் ஆந்திரம் கேரளம் கர்நாடகம் தான். தென்புலம் இங்கே தான் ஞானி ஆவான். சுட்டு போட்டாலும் வெளியில் வரவே மாட்டான். ஏ வடையாட்டிலெல்லாம் ஞானி இருக்கான்? தாடி இருக்கும், இவ்வளோ நீளம் தாடி இருக்கும், காடி இருக்கும், காடினா இது அம்பு வாகனம் இருக்கும், தாடியும் இருக்கும், போக்குவரத்து காடியும் இருக்கும். ஆனால் உண்மை பொருள்னா ஓடி போடுவானா? ஒன்றுமே இருக்கா, ஒன்றும் இல்லாத ஒரு மூடர்கள். ஒரு இடத்துல எங்கே இருக்கலாம், பண்புலாம் இருப்பான். ஞானின்னு சொன்னாலே அந்த ஞானிங்கிற வார்த்தை தென்னகத்தில் தான். நீ யார், அவன் எவ்வளோ பெரிய ஆளாதான் சரி, இந்த மண் இங்கே இருக்க தட்ப வெப்பம் அதிகமாக, வெப்பமும் இருக்காது, அதிகமாக குளிராது. யோகிகளுக்கு இது மிக இன்றியமையாத ஒரு நிலம், ஞான பூமி. யோகின்னு சொன்னாவே இங்கே தான் இருப்பான். ஏன்னா அதிக வெப்பம் இருக்காது, அதிக குளிர் இருக்காது. வடநாட்டில் எடுத்துக்கிட்டால் மிக குளிர்காலத்தில் தாங்க முடியாது, வெயில் காலத்தை தாங்க முடியாது. அதிக வெப்பம் இருந்துச்சா உடம்புக்கு வீணாக போயிடும், ரத்தம் சுண்டிடும். அதிகமாக குளிர்ந்தாலும், குளிர்ச்சி குளிர்ந்தாலும் ஒருத்தன் யோகி ஞானியாக முடியாது. என்ன சொல்றாரு ஆசானது? அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.